வாங்க இன்னைக்கு ஈஸ்ட் பாலியில் இருக்கிற ஒரு இடம் தான் குசாம்பா. அங்கே எப்படி ட்ரெடிஷ்னலாக இன்னும் சால்ட் மேக் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி தூத்துக்குடியில் உப்பளத்துக்கு போயிருக்கேன். அங்கே பாத்திலாம் கட்டி போர் வாட்டரில் மாஸ் ப்ரொடக்ஷனாக பண்ணுவாங்க. இது சின்ன லெவலில் ஒரு குடிசை தொழில் மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. பெருசாக இதில் இவங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குன்னு தெரியல. ஆனால் ஃபேமிலியோட ஹார்வெஸ்டிங் ட்ரெடிஷனுக்காகவும் நம்மள மாதிரி விசிட்டர்ஸோட ஆர்வத்துக்காகவும் தான் இன்னும் பண்ணிகிட்ருக்கிறதா சொன்னாங்க. நீங்கள் பாலிக்கு போனீங்கன்னா இங்கே போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இட் வாஸ் ஆக்சுவலி குவாய்ட் இன்ட்ரெஸ்டிங் டு வாட்ச் ஆஃப் த மேக் இட். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பிளாக் சாண்ட் பீச். இப்போ உங்களுக்கு இங்கே ஒரு மணல் மேடு மாதிரி தெரியும். இதில் தான் கடல் தண்ணியை கோரிட்டு வந்து அப்படியே வாசல் தெளிக்கிற மாதிரி தெளிச்சு விடுறாங்க. ஒரு டைம் ரெண்டு டைம் இல்லை, சுமார் ஒரு 50 தடவை இந்த மாதிரி தண்ணியை கோரிட்டு வந்து அப்படியே தெளிச்சு விடுறாங்க. The morning is come to the beach. They bring the water and then they use for this. Okay. The waiting to bring sun. இது தெளிக்கும் போது நம்ம கடல் தண்ணியில இருக்கிற உப்பு இந்த மண்ணோட அப்படியே கலந்துருது. அது மண்ணோட செட் ஆகிற வரைக்கும் அப்படியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறாங்க, காய விடுறாங்க. நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி இதை பண்ணிட்டாங்க. கொஞ்சம் மண்ணோட இது நல்லா செட் ஆனதுக்கப்புறம் இந்த மண்ணை உள்ளே அள்ளிட்டு போயிட்டு திருப்பி ஒரு ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் பண்ணுறாங்க. எவாப்ரேஷனுக்கு முன்னாடி இந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸை பண்ணிட்டு தான் அப்புறமா கான்சென்ட்ரேட்டட் சால்ட் வாட்டர் தான் எவாப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இந்த உப்போட கலந்துருக்கிற மண்ணை திருப்பியும் கடல் தண்ணியில் நல்லா கரைச்சி தென்னப்பட்டையில் வச்சு ஒரு ஃபில்டர் பண்ணுறாங்க. அப்புறம்தான் நமக்கு அந்த நல்லா திக்காக இருக்கக்கூடிய அந்த சால்ட் வாட்டர் கிடைக்குது. இங்கே தான் இப்படி நல்லா காய வச்சுருக்காங்க. மொத்தமாக இந்த எல்லா ப்ரொசீஜரையும் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 5 நாளாச்சும் ஆகும்னு சொன்னாங்க. இந்த இடத்துக்குள்ள தான் அந்த ஃபில்ட்ரேஷன் பண்ணுறாங்க. தோளில் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி ஒன்று போட்டுட்டு இதில் தான் தண்ணியை கோரிட்டு வராங்க. கான்சென்ட்ரேட்டடான சால்ட் வாட்டரை ஃபில்டர் பண்ணி இப்படி இதில் தான் வந்து சேகரித்து வைக்கிறாங்க. இது அள்ளிட்டு வந்த மண்ணு இதில் தான் திருப்பியும் தண்ணியை விட்டு கரைச்சி இந்த கான்சென்ட்ரேஷனான சால்ட் வாட்டரை ரெடி பண்ணுறாங்க. வெயிலுக்காக இந்த மாதிரி கேப் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த கேப்பை பார்த்தா ஓம் சாந்தி ஓஷனா படத்தில் வந்து நம்ம நிவின் பாலியும் நஷ்ரியாவும் ஒரு கேப் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க, அந்த தொப்பி மாதிரியே இருக்குது. வாங்க எங்கே எவாப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அவங்க அள்ளிட்டு வந்த மண்ணை இங்கே தான் இப்படி கொட்டி வச்சுருக்காங்க. மழை வந்துடக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு இதை வச்சு மூடி வச்சுருக்காங்க. அந்த கான்சன்ட்ரேட்டான வாட்டரை இதில் தான் விட்டுறாங்க. அப்புறம் ஒரு 2 to 3 நாளில் இது எவாப்ரேட் ஆயிருன்னு சொன்னாங்க. அப்படியே உப்பு படிஞ்சிருது. அப்புறமா அதை வந்து நல்லா சுரண்டி எடுத்துடுறாங்க உப்பை. அவங்க கரெக்டாக ப்ரொசீஜர் எப்போ பண்ணிகிட்ருக்காங்களோ அந்த டைமை விசாரிச்சுட்டு அப்புறமா போங்க.
எங்களுக்கு நியூஸா பண்ணிட்ட போக வேண்டியது இருந்துச்சு, அதனால அதை எங்களால் வெயிட் பண்ண முடியல. அவங்க ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் நாங்கள் கிளம்பிட்டோம். ஒரு நல்ல டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ், போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.